எல்லாருக்கும் வணக்கம் கோய். அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். என்னடா இன்னைக்கு தான் ஆயுத பூஜையே ஆரம்பிக்குது, அதுக்குள்ள பழம் பூவெல்லாம் வாங்கி வீடியோ எடுத்து வர அக்கா அம்புட்டு பாஸ்டா போடுற ஆள் கிடையாது. வேற சேனலுக்கு இது வந்துட்டோமா அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் இது வந்துட்டு ஆயுத பூஜைக்கு செலிப்ரேட் பண்ண வீடியோ கிடையாது, இது வேற மாதிரி வீடியோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்த்துருவீங்க. எப்படி வர மாதிரி இருக்கா மக்களே? நாங்கள் புது வண்டி போட்ட நேரம் என்னன்னு தெரில. அதுக்கு அடுத்த வருஷமே வந்துட்டு கொரோனா வந்துருச்சு. அப்புறம் கொண்டு வந்து காட்டில் வண்டியை நிறுத்தினது தான். இப்போ வரல வண்டி காட்டில் சும்மாவே தான் நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பற்ற வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு தான் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கோம். வண்டி நல்லா பல பலன்னு சர்ப்பு தூள்லாம் போட்டு கழுவித்தான் கோயிலுக்கே எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அங்கேருந்து ரோட்டில் தானே வந்துச்சு. ஸோ அதனால் டயரை மறுபடியும் கழுவி தான் பூஜை போடுவாங்களாமா? இப்போ அதனால தான் ஆளுங்கள்லாம் வாங்க டயரை கழுவிட்டு இருக்காங்க. வேலை செய்கிறது ஒருத்தர், ஆனால் சூசு கொடுக்கறது இவங்க. பாவம், டயர் கழுவுறத வேடிக்கை பார்த்ததுலேயே இவங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க, அதனால சூசு கொடுக்குறாங்க. டயர் கழுவுனவங்களுக்கு வெறும் டீ மட்டும்தான். டயரை கழுவி விட்டாச்சு, அடுத்தது என்ன போட்டு போட வேண்டியதுதான். மூணு பேர் மூணு ஆயுதத்தை தூக்கிட்டாங்க. சந்தனம் குங்குமம் திண்ணீர் வரிசை அப்படியே சுற்றி சுற்றி வண்டி வச்சுக்கிட்டு வர வேண்டியது தான். ஒரு வண்டிக்கு பொட்டு போட்டாச்சு, அதனால அந்த வண்டிக்கு மட்டும் மாலை கட்டுறாங்க. வெளியே பாலிசிங் பண்ணி என்ன பண்றது, உள்ள குப்பையாலப்பா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் சேர கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு தான் ரிக் வண்டியிலேயே மெயின் பிக்சரு. இது பேர் வந்துட்டு கம்ப்ரஸருன்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா ரிக் வண்டிக்கு வேலையே இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய முக்கியமான பாட்டு. இவருக்கு ஒரு மாலையை போட்டு, கூலருக்கு ஒரு மாலையை போட்டுட்டு, அப்புறம் இந்த இடத்துலலாம் வந்துட்டு போர் ஓட்டுவாங்க, அதனால இங்கே ஒரு மாலையை போட்டுடலாம். இவங்க பொட்டு போடுறதுக்குள்ளே விடிஞ்சு போயிட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சு போயிருச்சு, அதனால இன்னொரு வண்டிக்கும் மாலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு வண்டியும் மாலையை கட்டி பக்காவாக நிற்கிது. ஆனால் இன்னும் அவங்க பொட்டு போட்டு சேர்த்துல கரகர கர கரகரன்னு வண்டியை சுட்டிகிட்டே தான் வந்துட்டுருக்குறாங்க. இங்கே செவத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு போட்டு வச்சிட்ருக்குறாங்க, அங்கே குரங்கு மாதிரி மேலே தவிக்கிட்டு போட்டு வச்சிட்ருக்குறாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் இன்னும் பொட்டு வச்சு முடிக்கல. சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்காளு. ஸ்டார்ட் என்ற உடன்பிறப்பு தான் எல்லாத்துக்கிட்டையும் ஜெயிச்சுது. படக்கு படக்குன்னு அந்த பக்கம் கையை சாச்சு விட்டு வந்துச்சுல்ல. சாமிக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டிக்கெல்லாம் பண்ணுவாங்க. சாமிக்கு பண்ணிட்டாங்க, ஸோ இப்போ அடுத்தது போய் வண்டிக்கு பண்ண போறாங்க. வழக்கம் போல தான் தேங்காய் பழம் பத்தி சாம்பிராண்டி சூடெல்லாம் உடச்சி வச்சு காமிப்பாங்க. மத்தியான சாப்பாட்டு டைம் வேற தாண்டி போயிருச்சா, மணி 3 இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா பூஜை பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு வழியா ஐயர் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி சரௌண்டிங்கில் தான் ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் போர் போட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பூஜை வந்துட்டு சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏன்டா கைப்புள்ள நின்றுட்டு இருக்கிற, வண்டியை எடுத்துட்டு கிளப்புடா அப்படின்னு சொன்னதும் எங்கள் நைனா ஏறி வண்டியில் உக்காந்துட்டாரு. ரிக்கு நவுந்ததும் சப்போட்டை தூக்கிட்டு சிட்டாட்ட பறந்துட வேண்டியது கிடைக்காது. இவங்க உருட்டிட்டு வந்து சேர்றதுக்கு மணி 10 ஆகுதோ 11 ஆகுதோ,
அம்புட்டு நேரம் நம்ம வயிறு தாக்கு பிடிக்காதப்பா அப்படின்னு நான் காருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். நாங்களே தோத்து பொழைச்சு நம்ம நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து நேரம் என்னன்னு தெரியல, மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் தான் இருக்குன்ட்டாங்க. பரோட்டா நம்மளுக்கு இறங்காது. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சொன்ன கூலிக்கு பரோட்டா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரைட் ரைஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க. வேறு வழி இல்லை, பசிக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஊர் கோயிலில் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நிறுத்தியாச்சு. வழக்கம் போலதான் இங்கேயும் ஒரு தீபாரத்தனையை காமிச்சுட்டு இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, அங்கேயும் போய் தீபாரத்தனையை காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. எலுமிச்சு மரத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி போட்டுற மாட்டோம். ஒன் நசுக்கு, இது செகண்ட் நசுக்கு. ஸோ நான் சொன்ன செகண்ட் கோயில் வந்துட்டு இதுதான். இங்க ஒரு சூடத்தை காட்டுனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம போய் என்ன போடுறோம், என்னமா போடுறோம், இப்போ நம்ம பூஜை போடுறோம். பாதி பேர் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வண்டி காட்டுக்குள்ள நிக்கிறத பார்த்ததும். ஆமா மக்களே, இன்னைக்கு நம்ம காட்டுல டெஸ்ட் போர் தான் ஓட்ட போறோம். நீங்க எல்லாம் பல வருஷமா கேட்ட வீடியோ தான். நீங்க கேக்குறப்ப வண்டி காட்டுக்குள்ள சும்மா நின்றுட்டு இருந்துச்சு, அப்ப என்னால அந்த வீடியோ போட முடியல. இன்னைக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வாய் குளருது. நாங்கெல்லாம் எம்பிட்டு பெரிய புத்திசாலி தெரியுங்களா, வண்டியை கொண்டாந்து காட்டில் நிறுத்திப்பிட்டு தான் தண்ணி எவத்திருக்குது அப்படின்ட்டு தொலைவிட்டு இருக்கிறோம். தண்ணி வந்துட்டு தேங்காயிலையும் பார்ப்பாங்க, தங்க செயின்லையும் பார்ப்பாங்க. இப்போ எங்கள் அப்பா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க எந்த இடத்துல வேகமாக சுற்றுதோ அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு இடம் சிக்கி இருக்கு. எங்கள் அப்பாவோட அப்பா தான் எங்கள் தாத்தா, அவரும் வந்துட்டு செயின் நல்லா சுற்றுவார், அவரும் தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாரு. கடைசியாக ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த இடத்துல தண்ணி இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல தான் இப்போ ஓட்ட ஓட்டு தண்ணி வெளியே பீச்சிக்கிட்டு எடுக்க போகிறோம். ரிக்கில் இருக்க மாஸ்டர் கீழே இறக்கி விட்டுட்டு சப்போர்ட்டுக்கிட்டு இருந்து ரிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டை கடை வாங்கினா தான் ராடு சுற்றும். ஏன்னா சப்போர்ட்டு தான் காற்று தரணும், காற்று இருந்தால் தான் ராடு ஓட்ட போட்டுட்டு கீழே மண்ணுக்குள்ளே போவோம். நான் ரொம்ப அடம் பண்ணதுனால எங்கள் அப்பா தேங்காயிலையும் பார்க்குறாங்க. சில பேர்த்துக்கு தேங்காயில் எந்திரிக்காது, எங்கள் அப்பாவுக்கும் தேங்காயில் எந்திரிக்கல, ரொம்ப லைட்டாக தான் எந்திரிச்சுது. மாஸ்டர் கீழே இறக்கி விட்டு ஆரோச ரிக்கு கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா பிட்டை மாட்ட வேண்டியது தான். பிட்டுன்னா என்னன்னு பாக்குறீங்க, இப்போ காட்டுற பாருங்க, இதுதான் வந்துட்டு பிட்டு, இதுதான் வந்துட்டு மண்ணை ஓட்ட போட்டுக்கிட்டு கீழே போறது, கடைசி வரல இதுதான் போகும். நம்மளோடது வந்துட்டு சென்சார் வண்டி தான், ராடு தூக்குறதுக்கு ஆள் தேவையில்லை, அதுவே வந்துட்டு ராடு தூக்கி விட்டுக்கும். நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிட்டுல ராடை மாட்டி விட்டுட்டா போதும். என்ற தம்பி கக்கா போற மாதிரி உக்காந்துருக்கிறான், ஓங்கி ஒரு உதை உதைப்போம். அப்புறம் பாப்பாக்கு பசிக்கும்ல, அப்படி வேலை வந்தா எப்படி, நமக்கு சோறு தானே முக்கியம் பிகிலே. ஆமா ஆமா, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராடை செட் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு போய் அப்புறம் போர் ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வண்டியில தக்காளி குழம்பும் சாப்பாடும் செஞ்சிருந்தாங்க. வாசனை அப்படியே கம கமன்னு வந்துச்சு. சாமி கும்பிடு, சாமி நல்லா சாமி கும்பிட்டு கொத்தங்க, சாமி கும்பிடு. என்னன்னு கும்பிடுவ, ஓ கும்பிடுறத வெளியே சொல்ல மாட்டீங்களோ, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்க. ரைட்ரா, தண்ணிக்கு இது நிறைய வந்துருச்சுன்னா என்ன பண்றது, யாராவது கண்ணுக்குன்னு வச்சு போட்டாங்கன்னா சோழி முடிஞ்சது. நம்ம போர் ஓடுறதுக்கு முன்னாடியே ஒரு திஷ்டி தேங்காய சுத்தி உடச்சு போட்டு ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் ஓடுறதுக்கு முன்னாடி திஷ்டி தேங்காய சுத்திட்டு இருக்கிறோம். அடுத்தது சப்போர்ட்ல வந்துட்டு கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இன்னையா நின்றுட்டு இருக்கிறீங்க, போய் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்கப்பா. இந்த டியூப் வழியாத காத்து வந்துட்டு போகுது. சப்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ரேஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக ஆறு வந்துட்டு ரிக்கு கிடைக்கும். போர் ஒரு 10 அடி ஓடுனதுக்கப்புறம் சேத்து பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் வைப்பாங்க. அந்த பைப்பு 2000-3000 போட்டு வாங்கணும். சப்போஸ் தண்ணி வரல அப்படின்னா அந்த பைப்பு வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம போரு நம்ம வண்டி அப்படின்றதுனால நம்ம இரும்பு பைப் வைக்கிறோம். இதில் தண்ணி வரல அப்படின்னா சேத்து பைப்பை பிடுங்கிட்டு அந்த குழிக்கு மண்ணையும் கல்லையும் உள்ளே போட்டு ஃபில் பண்ணிடுவோம்.
என்னடா இது தண்ணி பீச்சிக்கிட்டு வரும்னு பார்த்தா ஒரே புகை மூட்டமா இல்ல இருக்கு. நம்ம மண்டையில எவனோ நல்லா மிளகா அரைச்சு புட்டு போயிட்டான்டா பிகிலு. தண்ணிய காணோம், சூனிய வச்சுட்டான். இங்க தண்ணியே வரலையாமா, இவரு ராட ஒவ்வொன்னா எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரை சொல்லியும் குத்தமில்ல, அவரு வேலைய கரெக்டா செய்யறாரு. அம்பதடி ஓட்டியாச்சு, அவ்வளவுதான் பிட்டு மாத்த போறாங்க. ஏன்னா 50 அடி வரல கொஞ்சம் பெரிய பிட்டு போட்டிருப்பாங்க கேசிங் உள்ள இறக்குறதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு பிட்டை சின்ன பிட்டா மாத்திப்பாங்க. சின்ன பிட்டை தான் இப்ப எடுத்து ஓரமா வைக்கிறாங்க. இந்த ராட கழுத்து பிட்டை மாத்திடுவாங்க. அவ்வளவுதான், ராட கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ராடு 20 அடி, மொத்தமா ஒரு 2.5 ராடு உள்ள போயிருக்கும். இதுதான் வந்துட்டு பழைய பிட்டு, இதை கழட்டிட்டாங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த அந்த புது பிட்டு உள்ளே மாட்டி எவ்வளோ அடி வேணுமோ அவ்வளோ அடி ஓட்டிடலாம். பிட்டு சைஸே பாருங்க, முதல்ல ஒன்றுது கொஞ்சம் பெருசாக இருக்கு, ரெண்டாவது இப்போ மாட்டுறது வந்துட்டு குட்டியாக இருக்கு. எவ்வளோ தூரம் கேசிங் வேணுமோ அவ்வளோ தூரம் தான் வந்துட்டு அந்த பெரிய பிட்டு வச்சு ஓட்டுவாங்க. மண் எந்த இடத்துலருந்து சரியாமல் பாறை வந்துருச்சோ அந்த இடத்துலருந்து பிட்டை மாற்றிப்பாங்க. குட்டி பிட்டை போட்டு எவ்வளோ தூரம் அடி வேணுமோ அவ்வளோ தூரம் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. காசு இங்க புகையா போயிட்டு இருக்குன்னு ஒரு கவலை இல்ல, தண்ணி வரல அப்படின்ட்டு ஒரு பயம் இல்ல. ஆனா பல்லு 32 தெரிஞ்சு மல்லாக்க படுத்துக்கிட்டு இருக்கான். தண்ணி வருதோ இல்லையோ, டயத்துக்கு டயத்துக்கு டீ வந்துருது. 2 மூட்டை பால் டீ குடிச்சு போட்டோம். பாவம் மாடு எம்புட்டு தான் பால் கறக்கு. அதனால இந்த டைம் வந்துட்டு வரச்சாயாதா, தண்ணி வந்தா கெடாவே வெட்டி போடலாம். நாங்க டீ பிரேக் எடுத்த மாதிரி வண்டி டீசல் பிரேக் எடுத்துருச்சு. காலையில இருந்து ஓட்டி டீசல் ட்ரை ஆகலினா தான் அதிசயம். சரி வேற என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் ஓட்டி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசல் அடிக்கலான்னு வந்தாச்சு. இப்போ வண்டிக்கு டீசல் வந்துட்டு ஃபுல் ஆயிருச்சு. அடுத்தது நம்ம பாக்கெட் வந்துட்டு எம்டி ஆக போகுது. காசை எண்ணெய் எம்பிட்டு குடுக்கணுமோ அம்பிட்டு குடுத்து விட்டு வண்டியை தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். காசு குடுக்காம போனோம்னா வண்டி விட மாட்டாங்க. சரி காசுக்கு வந்தா எம்பட தம்பி வச்சுக்கோங்க, எம்பிட்டு தேர்வா அப்படின்ட்டு பாருங்கன்னா இவன்னா தேர மாட்டேன், இவனை கூட்டிட்டு போயிருங்கட்டாங்க. அவன் அவன் என்ன பீதியில இருக்கிறான், இந்த முட்டைக்கோஸ் மட்டையும் ஜாலியா ஒயர் தூக்குற குச்சியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்பாடா, ஒரு வழியா கடவுளை தண்ணி கண்ணில் காமிச்சிட்ட, இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சென்சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆயுத பூஜை வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்ட்டு.